உங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க. உங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உங்களை எவ்வளவோ நல்லா வச்சிருக்கிறார் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. மக்கள் எவ்வளவோ வேதனையிலையும் கண்ணீர்லையும் கஷ்டத்திலையும் இருக்கிற, ஒரு வீட்டில் பிள்ளை சரியில்லை, ஒவ்வொரு வீட்டில் கணவன் சரியில்லை, ஒரு வீட்டில் மனைவி சரியில்லை, எல்லாமே சரியிருந்தா வேலை இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, இப்படி தான் இந்த ஊர். ஆகவே இங்கே வந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். எதிர்க்கிற கிராமத்துக்கு போங்க, போனீங்கன்னா கட்டப்பட்டிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு கட்டப்பட்டிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. பல கட்டு, பாவக்கட்டு. அப்போஸ்தலர் 8:23 பாவக்கட்டு பத்தி சொல்லியிருக்கு. அப்புறம் சாத்தானின் கட்டு, லூக்கா 13:16. அதுக்கப்புறம் குடும்ப கட்டு, சடங்காச்சார கட்டு, வியாபார கட்டு, பாரம்பரிய கட்டு, இப்படி பல விதங்களில் மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நீ போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். போய் பார். கர்த்தருடைய சீஷர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வேலையை செய்யணும். சீஷருக்கு தான் ஆண்டவர் வேலையை கொடுக்குறாரு. சீஷராக இல்லாதவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கல. நீ எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு சீஷராக மாறிட்டியோ நீ ஆண்டவருடைய வேலையை செய்யணும். என்ன செய்திருக்கிற ஆண்டவருக்கு, நீ என்ன செய்திருக்கிறன்னு உடனே உனக்கு என்ன வருது, நான் தான் தசம் பாகம் கொடுக்குறேனே, நான் தான் காணிக்கை கொடுக்குறேனே. அது போதாதான், அது போதாது. தசம பாகம் காணிக்கை கொடுக்கறதுலாம் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு. ஆண்டவர் உனக்காக ஜீவனை கொடுத்தார கல்வாரி சிலுவையில், அவருக்காக நீ என்ன செய்த, அவருக்காக நீ என்ன செய்த, அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றவனா மாறு. இப்படி கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீ போய் பாரப்பட்டு அவர்களை அந்த காரிய அந்த நிலைமையிலிருந்து வெளியில் கொண்டு வர கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். மார்க்கு 11:4 அந்த கழுதையை பத்தி சொல்லியிருக்கிறது. இருவழி அவர்கள் போய் வெளியே இருவழி சந்ததியில், இருவழி சந்தியில், இருவழி சந்ததியில், போதும் சந்தியில், இருவழி சந்து, இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த, ரெண்டு வழிக்கு இடையில நிக்குது இந்த கழுதை. ஆமா, ரெண்டு வழி தாங்க இருக்குது. மத்தேயு 7:13-14 ரெண்டு வழியை சொல்லியிருக்குது. மத்தேயு 7:13-14 ரெண்டு வழி சொல்லி இருக்கிறது. இடுக்கமான வாசல், வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமா. ஆகவே கேட்டுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல், ரெண்டு வழி தான் இருக்கு. ஆகவே இந்த கழுத ரெண்டு வழிக்கு நடுவில் நிக்குது. ஆமேன். ஆனால் அது கட்டப்பட்டிருக்கிறது. இரு வழி சந்தியில் நிற்கிறது. ஜீவ வழி, மரண வழி. இயேசு சொல்றார் நானே வழின்னு. அல்லேலூயா. அவர் ஜீவ வழிக்கு அவர் தான் வழி. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ சீஷர்கள் போய் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி பார்த்தார்கள். படிங்க, கட்டியிருக்கிறத கண்டார்கள். 6:21-6 சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து. ஆமா, கட்டளையிட்டபடியே செய்து. இயேசு என்ன சொன்னாரு, இயேசு என்ன கட்டளை கொடுத்தார் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. எதிர்க்க இருக்கிற கிராமத்துக்கு போ, அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை என்ன பண்ணும், அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னாரு. இவங்க போய் அதே மாதிரி பார்த்தாங்க, கழுதை பார்த்தாங்க, அதை என்ன பண்ணாங்க, அவிழ்த்தாங்க. ஆமென். எப்படி அவிழ்க்கிறது சொல்லுங்க, கழுதைய, கட்டில் இருக்கிற கழுதை எப்படி அவிழ்க்கிறது, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விட முடியும். ஆனா ஒண்ணு, அது சீஷனா இருந்தா தான் செய்ய முடியும். ஆமென். சீஷனா இருந்தா தான் செய்ய முடியும். சீஷனா இருந்தா தான் கட்டை அவிழ்த்து விட முடியும். எப்படி கட்டை அவிழ்க்கிறது, இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லும் பொழுது கட்டை அவிழ்க்கப்படும். ஆனா சீஷனா இல்லாம
கட்டவிழ்க்க முடியாது. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், நம்ம சீஷர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள், சீஷர்கள் தான் கட்டவிழ்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தல நடபடிகள் 19 அப்போஸ்தல நடபடிகள் 19 11 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும், அப்போஸ்தலர் 19:11-16 வரைக்கும் படிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த பவுல் செய்தார். ஆண்டவருடைய சீஷர், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு போகும்போது அவனுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளையும் உருமால்களையும் கொண்டு வந்து வியாதியர்கள் போட, வியாதிகள் அவர்களை விட்டு, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசத்தரிகளாய் தேசாந்திரிகளாய் தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகி, நல்ல கவனிங்க, கட்டவிழ்க்க யாரால முடியும்? யாரால கட்டவிழ்க்க முடியும்? சீஷர்கள் தான் கட்டவிழ்க்கணும். எப்படி கட்டவிழ்க்கணும்? இயேசுவின் நாமத்தினால. இப்ப மந்திரவாதிகள், தேசாந்திரிகளாய் திரிந்த மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் சொல்ல துணிந்து இயேசுவின் நாமத்தை, இவங்க சீஷர் கிடையாது, இவங்க யாரு? மந்திரவாதிகள். இவங்க மந்திரவாதிகள், இவங்க போய் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேர்ல உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால்தான் கட்டவிழ்க்க முடியும். ஆனா யார் தான் கட்டவிழ்க்க முடியும்? சீஷர்கள் தான் கட்டவிழ்க்க முடியும். இவங்க மந்திரவாதிங்க போய் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கணும்னு சொல்றாங்க. என்ன நடந்தது பாருங்க. பிரதான ஆசாரியன் ஆகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார். ஆமா, ஆகவே பிசாசு விரட்ட போனவங்க, பிசாசு அவங்கள என்ன பண்ணிடுச்சு? விரட்டிடுச்சு. இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். நீங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, சீஷர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், பிசாசுகளை துரத்தவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சீஷர்களுக்கு தான் அதிகாரம். நீங்களும் நானும் சீஷர்கள். ஆகவே நீங்க பிசாசை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது, சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க, உள்ளங்கையில் அவர் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டுகளை என்ன பண்ணும்? அவிழ்த்து விட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் தான் செய்ய முடியும். அப்ப நீங்கள் சீஷர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். மற்றவர்களை விட நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருப வரங்களை அப்படியே வைத்திருக்காதீங்க, யூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், அநேகர் விடுதலை அடைவார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 7 ஏழாவது வசனத்தை படிங்க. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வசம். கழுதையும் குட்டியும். ஆகவே நம்ம ஜெபம் பண்றோம், 50 இடங்கள்ல சண்டே ஸ்கூல் நடக்கணும் ஆண்டவரேன்னு. எத்தனை பேர் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க? சிலர் தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாரும் அந்த ஊழியத்தில் ஈடுபடணும். கழுதையும் கட்டப்பட்டிருக்கு, குட்டியும் கட்டப்பட்டிருக்கு. சண்டே ஸ்கூல் எடுக்கலாம்ல, ஒரு 10 பிள்ளைங்களுக்காவது ஆண்டவரை பத்தி சொல்லலாம்ல. இது ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபை, இதை பயன்படுத்துங்க. கட்ட அவிழ்த்து விடுங்க. ஜனங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஊழியம் செயலாக மாறுங்க. ஆண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவருக்காக வாழ்க்கையை பயன்படுத்துங்க. வாழ்க்கை ஆண்டவருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். எந்தெந்த விதத்தில் ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ஊழியங்களில் ஈடுபட முடியுமோ அதில் ஈடுபடுங்க. நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லுங்க, ஆண்டவர் பத்தி அறிவிங்க. ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும்.
நல்ல கர்த்தருக்குள்ள வரட்டும். ஒவ்வொருவரும் பாரப்படுங்க, பாரமடைந்து இந்த ஊழியத்தில் ஈடுபடுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7வது வசனத்தில் அவர்கள் என்ன பண்ணார்கள், கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு வஸ்திரங்களை போட்டார்கள். வஸ்திரங்கள், இந்த கழுதையின் மேல் வஸ்திரங்கள் போடப்படுகிறது. என்னென்ன வஸ்திரம்? பைபிள் சொல்லியிருக்கிற வஸ்திரங்கள் என்ன தெரியுமா? ஏசாயா 61:10, ரட்சிப்பின் வஸ்திரம். ஏசாயா 61:10, நீதியின் சால்வை. வெளிப்படுத்தல் 3:4-5, வெண் வஸ்திரம். அமேன். அதுக்கப்புறம் லூக்கா 15:22, உயர்ந்த வஸ்திரம். அதுக்கப்புறம் யாத்ராகமம் 28:2-4, பரிசுத்த வஸ்திரம். இந்த வஸ்திரங்கள் எல்லாம் இந்த கழுதையின் மேல் போடப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறவன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்ல வஸ்திரங்களை போட்டு கழுதையை நன்றாக சரிப்படுத்துகிறார்கள். அமேன். அதுக்கு பிறகு இயேசுவை கழுதையின் மேல் என்ன பண்றாங்க, அவரை ஏற்றுகிறார்கள். அமேன். இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றினார்கள். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும், கட்டவிழ்த்து ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அந்த கழுதை ஆண்டவரை சுமக்கிறதா மாறிடணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் மகிமைப்படுவார், அந்த கழுதையின் மூலமாக மகிமைப்படுவார். கழுதை ஒன்றும் இல்லாமல் போச்சு, ஆண்டவருடைய மகிமை விளங்கிட்டே இருந்தது. ஜனங்கள்லாம் கழுதையை பார்த்து பிரைஸ் பண்ணாங்களா? யாரை பார்த்து பிரைஸ் பண்ணாங்க? ஆண்டவர். ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் கழுதை அதாவது கட்டிலிருந்து கொண்டாந்தாங்க, கழுதை கொண்டாந்து வச்சாங்க, கழுதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி இயேசுவை அதில் ஏற்றினார். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கணும், அது வரைக்கும் மக்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்தக்கூடியதான ஒரு பாரமும் ஒரு பொறுப்பும் உங்களுக்கு வேணும். ஆண்டவர் அதில் ஏறிட்டார்னா ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அந்த இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறின உடனே ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஓசன்னா. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு ஏறிட்டார்னா இயேசு மகிமைப்படுவார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இயேசு மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஏறினார்னா நம்ம இயேசுவை தான் காண்பிக்கணும். நான் சிறுகணும், அவர் பெருகணும். நான் சிறுகணும், நான் மொத்தம் ஒன்றும் இல்லாமல் போனோம், ஆண்டவர் எனக்குள்ளே மகிமைப்படணும், எனக்குள்ள இருந்து மகிமைப்படணும், என் மூலமாக மகிமைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அங்கே ஆண்டவர் இயேசு உயர்த்தப்படுகிறார், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. சகரியா 9:9 அந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறது. சியோன் குமார்த்தியே, சகரியா 9:9, சியோன் குமார்த்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ராஜாவாக வருகிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜா, அவர் தீர்க்கதரிசின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் தீர்க்கதரிசி, அவர் ராஜா, ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் ராஜா, அவர் வரும்போது ரட்சகராக வந்தார். அவர் ராஜாதி ராஜா தான். பிலாத்து கேட்கிறார், நீ ராஜாவா? நான் ராஜா தான் சொல்றார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இயேசு ராஜாவாக மகிமைப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அதுக்கப்புறம் என்ன நடந்தது படிங்க, மத்தேயு 21:11. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலியாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். ஆமா, தீர்க்கதரிசி அல்ல, அவர் ராஜா. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியாக இயேசு என்று அவர்கள் சொன்னார்கள், ஆனால் அவர் ராஜா, ராஜாதி ராஜா. அப்புறம்
இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளையர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகையையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆமா, ஜபமும் ஆராதனையும் இருக்கிற வீட்டில் வியாபாரம் இருக்கு, வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்க வேண்டியது ஜபமும் ஆராதனையும் தான். என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும். ஜபமும் ஆராதனையும் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஒரே வியாபாரமா இருக்கு, வியாபாரமா நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. என்னுடைய வீடு ஜப வீடு. முக்கியத்துவம் எங்க எதுக்கு தான் இருக்கணும்? ஜபம் ஆராதனை. அல்லேலூயா. என் வீடு ஜப வீடு. என் வீட்டில் ஜபம் தான் அதிகமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சொற்படியான ஆண்டவருடைய வீடு இருதயமாகிய ஆண்டவருடைய வீடு. இந்த வீட்டில் அதிகமாய் காணப்பட வேண்டியது ஜபம். அல்லேலூயா. என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும். ஆனால் ஜபத்தை தவிர வேற எல்லாம் இந்த வீட்டில் காணப்படுது, ஜபம் இல்லை. ஆகவே இயேசு வந்து இந்த வீட்டை சுத்தமாக்கட்டும். இந்த வீட்டை வேண்டாதெல்லாம் தூக்கி வெளியில் போடட்டும். நீயே போட்டுரு, இல்லைன்னா இயேசு கோபமாக வருவார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அடிச்சா இருந்திருக்கு. அப்படி அல்ல, நீயே உன்னை வேண்டாதெல்லாம் வெளியில் போட்டு. முக்கியத்துவம் ஜபம் ஆராதனை. அல்லேலூயா. துதி ஸ்தோத்திரம், இதுக்காக தான் இந்த வீடு. இந்த வீட்டில் துதி ஸ்தோத்திரம் ஜபம் ஆராதனை இதுதான் இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே அப்படி உன்னை நீ இடம் கொடுத்தினா வீடு ஜபம் ஏறெடுக்கிற நல்ல வீடாக இந்த வீடு மாறும். ஆமென். அடுத்து அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமா, ரெண்டு கூட்டத்தார் தான் வந்தாங்க. எத்தனையோ வியாதி உள்ளவங்க இருந்திருப்பாங்க, ஆனா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவங்க ரெண்டு கூட்டத்தார். யார் யாரு? யார் யாரு? குருடர் சப்பானி. குருடர்னா தரிசனத்தை இழந்தவர்கள், தரிசனத்தை இழந்தவர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி தரிசனத்தை இழந்த ஒரு ஆள் யாரா? சிம்சோன். சிம்சோன் நல்லா எல்லாத்தையும் பார்த்து தேவனுக்காக பராக்கிரமசாலியாக இருந்தார். ஆனால் தன் பாவத்தின் நிமித்தமாக அவர் சத்துருக்கள் கையில் பிடிப்பட்ட உடனே சத்துருக்கள் முதல்ல என்ன பண்ணாங்க? அவருடைய கண்களை பிடுங்கி போட்டாங்க. தரிசனத்தை இழந்து போனார். தரிசனத்தை இழந்த உடனே சிம்சோன் வேடிக்கை, பராக்கிரமசாலியாக இருந்த சிம்சோன் வேடிக்கையாய் மாறி போனார். உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு எப்படி வேடிக்கையாக மாறி போன காரணம் என்ன தெரியுமா? உன் தரிசனத்தை இழந்து போனாய், தரிசனத்தை இழந்து போனாய். நீ தேவனுக்காக பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டியவன், பராக்கிரமமான காரியங்களை செய்ய வேண்டியவன். ஆனால் நீயோ உன் தரிசனத்தை இழந்து போனபடினால் இன்றைக்கு ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி போனாய். அந்த சிம்சோன் கூட ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இழந்த பெலனை திரும்ப தாரும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் திரும்ப தந்தார். அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை நீங்களும் உங்களுடைய தரிசனத்தை இழந்திருப்பீர்களானால் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே என் தரிசனத்தை புதுப்பியும், நானும் உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்கள் சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள என்னை மாற்றும் என்று உன்னை ஒப்புக் கொடுத்தீனா, ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை மாற்றுவார், இழந்த தரிசனத்தை கற்று திரும்ப தருவார். ஆமென். அடுத்தது சப்பானி. சப்பானி யாரு? செயல்படாத விசுவாசி. செயல்பட மாட்டான். குருடனுக்கு தரிசனத்தை இழந்தான், சப்பானி செயல்பட முடியாது, முன்னேற்றம் இல்லை, முன்னேற முடியாது, செயல்பட முடியல, முன்னேற்றம் இல்லை. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் உண்டா? நீ ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எத்தனை வருஷமா சபைக்கு வரீங்க? என்ன முன்னேற்றம் இருக்கிறது? முன்னேறி இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள முன்னேறி இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக ஏதாவது சாதனை படைச்சிருக்கிறீங்களா?
சப்பானியாவே இருந்திருக்கிறீங்க, ஒண்ணுமே செய்யல ஆண்டவருக்காக. இன்னைக்கு நீங்களும் ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். நீங்க எழும்பி ஆண்டவருக்காக புறப்பட்டு போங்க, உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். எப்படி அந்த சவுலின் சவுளுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களை கொண்டு போய் போட்ட பொழுது விடுதலை அடைஞ்சாங்களோ அதே மாதிரி உன்னையும் கூட கர்த்தர் பயன்படுத்துவார். ஏன்னா நீ அவருடைய சீஷன், நீ அவருடைய சீஷன். நீ தரிசனத்தை இழந்து போகாத, நீ உன்னுடைய செயல் திறனை இழந்து போகாத. பலனடைந்து ஆண்டவருக்காக எழும்பு, எழும்பி பிரகாசி. கர்த்தனை பயன்படுத்துவார், கர்த்தனை உபயோகப்படுத்துவார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் குருடரும் சப்பானியும் வந்தது போல, குருடனாகவும் தரிசனத்தை இழந்த நிலைமையிலையும் ஆண்டவருக்காக செயல்படாத நிலைமையிலும் இருக்கிற நீ ஆண்டவரிடத்தில் வா. ஆண்டவர் உன்னையும் சுகமாக்குவார், உன் வாழ்க்கையும் பெரிய மாற்றத்தை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நீ காண்பாய். ஆமென். இன்றைக்கு இங்கே நின்று பிரசங்கிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆனால் நான் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். ஆண்டவர் என்னை மாற்றினார், என்னை மாற்றின அதே தேவன் உங்களை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கொடுப்பார். அப்போ ஆண்டவர் நோக்கி கேட்போம்மா, தரிசனம் வேணும் ஆண்டவரே. செயல்படும் ஆண்டவரே, சப்பானியா இல்லை, செயல்படும் நான் மாற ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்துடைய ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார், கர்த்துடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். உன் வீட்டில் இருதயமாகிய வீட்டில் ஜபந்தா இருக்கணும், ஜபந்தா இருக்கணும். இயேசுவை நாமத்தினால ஜபம். ஆமேன். ஜபத்தை தவிர மற்றது எல்லாத்தும் வாழ்க்கையில் இருக்குது, ஆனால் இப்போ ஆண்டவர் உன் கூட இடைப்படுறாரு. அது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு ஜபந்தா என் வாழ்க்கையில் முதலிடம். ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம். இனி ஜபம் இருக்கு என் வாழ்க்கையில், ஜபிப்பேன். ஹல்லேலூயா. ஜபிக்கிறவனா என்ன மாற்றுங்கப்பா. ஆமேன். தரிசனத்தை இழந்து போனியா? தேவன் உனக்கு கொடுத்த தரிசனம், ரட்சிக்கப்பட்ட காலங்களில் எவ்வளவு உற்சாகமா இருந்தேன். இன்னைக்கு எங்க இருக்கிற, இன்னைக்கு எங்க இருக்கிற? தரிசனத்தை இழந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற. பராக்கிரமசாலியா இருக்க வேண்டிய நீ வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டாய். ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவரே என் தரிசனத்தை திரும்ப தாரும்னு கேளுங்க. சப்பானியா இருக்கிறீ, எழும்பி நடக்க முடியாதபடிக்கு, ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடிக்கு இருக்கிறாயே. எத்தனையோ நன்மைகளை கர்த்தருக்கு செய்தாலும் நீ இதுவரைக்கும் ஒரு காரியம் ஆண்டவருக்காக நீ போகாமல் இருக்கிறாயே. என் கால்களை சுகமாக்கும் ஆண்டவரே, என் கால்களை சுகமாக்கும் ஆண்டவரே கேளு. ஆண்டவர் உன் கால்களை சுகமாக்குவார். சப்பானியா இருக்கிற நிலைமை மாறட்டும். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. சப்பானியா இருக்காதே. அப்பியா ரியா கபர பர 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 இபர பர 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 ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் எழும்பி பிரகாசி. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீ ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்க வேண்டியவர். இந்த தரிசனத்தை திரும்ப தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே என் கால்களை பலப்படுத்தும், நான் எழும்பி உமக்காக பிரகாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று உங்களை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளிடுவார். உன் வாழ்க்கையில் பெரிய மாறுதலை நீ காண்பாய். தேவனுக்காக நீ செயல்பட உன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கற்று உனக்காக செய்கிறத நீ காண்பாய். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரே ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்தினார்கள். இப்பொழுதே ரட்சியும் என்று கேட்டார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய ஜனங்களை ரட்சியும், எல்லா பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து விடியும், விடுவியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனத்தை இழந்த நிலைமை இருக்குமானால் தரிசனத்தை புதுப்பியும் ஆண்டவரே. சப்பானிகளாய் இல்லாமல் எழும்பி தேவனுக்காக நடக்கிறாய் மாற்றும். ஜெபம் எங்களோட வாழ்க்கையில் அதிகமாகட்டும். ஜெபத்தை தவிர மாற்ற எல்லாம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. மன்னியும். இவைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்க கிருபை தாரும். நான் தள்ள ஜெபிக்கிறவனா என மாற்றும். எங்களை ஆசீர்வதியும். எல்லோரு உள்ளத்திலையும் ஆழமாய் இந்த வார்த்தைகள் உள்ளே போட்டும்.
ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிடும், ஒரு மாறுதல் உண்டாகட்டும். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்து சாதனை படைக்குள்ள இருக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரே பெரிய காரியங்களை செய்து எங்களை நடத்திட வேண்டும் என்று உம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.